யா நபியல்லா, யா ரசூலல்லா, யா ஹபீபல்லா, யா ரசூலல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நேயர்களே, மங்கையர்க்கரசி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை இன்றைய தினம் நாம் கண்டுகொள்வோம். இருலோக இரட்சகர், இரு தூதர்களுக்கெல்லாம் தலைவர், படைப்பணங்களில் சிறந்தவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மட்டுமல்ல, சுவனத்து இளைஞர்களின் இரு தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரின் அன்பு தாயாராக இருக்கிறார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மட்டுமல்ல, சுவன பெண்களின் தலைவியாகவும் இருக்கிறார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மட்டுமா, நான்காம் ஹலீஃபா, ஞானத்தின் தலைவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்ட ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு துணைவியாராக இருக்கிறார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இத்தகைய அருமைகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை துணைவியர்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஒரு ரகசிய செய்தியை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள். அடுத்து இன்னொரு ரகசிய செய்தியை சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிரித்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரகசிய செய்தியை சொன்னார்களே, அது என்ன? முதலாவது ரகசிய செய்தியை கேட்டதற்கு பிறகு அழுதீர்கள், இரண்டாவது ரகசிய செய்தியை கேட்டதற்கு பிறகு சிரித்தீர்களே, அது என்ன இரண்டு ரகசிய செய்திகள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ரகசிய செய்தியாக சொன்னதை உங்களுக்கு சொல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று முடித்து விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பின்னாலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை நினைவிலே வைத்திருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டார்கள், அந்த ரகசிய செய்தி இப்போதாவது சொல்லுங்களேன், நான் உங்களுடைய தாயின் இடத்திலே இருக்கிறேன், நான் கேட்கிறேன், சொல்லுங்கள் என்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரகசிய செய்தியிலே என்னிடம் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, கூடிய விரைவிலே நான் இவ்வுலகை விட்டும் பிரியப் போகிறேன் என்றார்கள். அந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப் போகிறோமே கூடிய விரைவில் என்று நினைத்த போது நான் அழுதுவிட்டேன். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அன்பு மகளாரே, நமது குடும்பத்தில் என்னிடம் முதலாவதாக வந்து அடையக்கூடியவர்கள் நீங்கள்தான் என்றார்கள். அது மட்டுமல்ல, சொர்க்கத்து பெண்களின் தலைவியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள். அதை கேட்டுத்தான் நான் சிரித்தேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுவனத்து பெண்களின் தலைவி என்கின்ற சிறப்பு அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் கியாமத்து நாள் நெருங்குகின்ற போது வரப்போகிறார்கள் தானே, அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரையிலே தானே வரப்போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அல் மஹ்தி மின் ஐத்ரதி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது குடும்பத்தில் வருவார்கள், மின் அவுலாதி ஃபாத்திமா, எனது குடும்பத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரை
பாரம்பரியத்திலே வருவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. உஹது யுத்தத்திலே இரத்தம் கசிகிறது. அந்த இரத்தத்தை துடைத்து நிவாரணம் அளித்தவர்கள் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அது மட்டுமல்ல, இந்த மக்காவிலே இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகிலே நின்று தொழுகிறார்கள். அப்பொழுது தங்களுடைய தலையை தரையிலே வைத்தபோது மிகப்பெரிய ஒட்டக குடலை அந்த தலையிலே போட்டு கைகொட்டி சிரித்தார்கள் அந்த குறைஷிகள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்த முடியவில்லை. மிகப்பெரிய ஒட்டக குடல் அல்லவா அது. அந்த நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வருகிறார்கள். அந்த ஒட்டக குடலை அகற்றினார்கள். தன் தந்தை எந்த துன்பத்திற்கும் ஆளாகக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் பொழிந்திருந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் பலரிடம் பயணம் சொல்வார்கள் அல்லவா? அதிலே கடைசியாக பயணம் சொல்லக்கூடியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தான். மற்றவர்கள் எல்லாம் முன்பு சொல்லிவிடுவார்கள். ஊரிலிருந்து புறப்படுகின்ற போது தனது மகளாரை அழைத்து பயணச் செய்தியை சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன் மகளார் அவர்களே என்று சொல்லிவிட்டு தான் செல்வார்கள். போகின்ற போது கடைசியாக சொல்வார்கள். வெளியூருக்கு சென்று பிறகு மதீனா நகரம் திரும்புவார்கள் அல்லவா? அப்பொழுது முதன் முதலாக சந்திக்கக்கூடியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அவர்களைத்தான் சந்திப்பார்கள். மகளாரை சந்தித்து விட்டுத்தான் மற்றவர்களை சந்திப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு மகளார் மீது அளவு கடந்த பாசத்தை பொழிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மரியாதை எப்படி இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோமே. அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லம் சென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து முத்தம் கொடுப்பார்கள். பிறகு அமர வைப்பார்கள். அதுபோன்றுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லம் வந்து விட்டால் எழுந்து நிற்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனது மகளாரின் கையை பிடித்து முத்தமிட்டு அமர வைப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவிற்கு மரியாதை செலுத்தினார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் பாசமழை பொழிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் பார்க்கிறோம். அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவற்றில் ஒன்றாக நான் சொல்லவா, இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். வந்து கொஞ்சம் ஓரமாக நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மகளார் அவர்களே நெருங்கி வாருங்கள் என்றார்கள். சிறிது நேரம் நெருங்கி வந்தார்கள். பிறகு மறுபடியும் சொன்னார்கள், மகளார் அவர்களே இன்னும் நெருங்கி வாருங்கள். நெருங்கி வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னும் நெருங்கி வாருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்னால் வந்து நின்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவருடைய முகத்திலே மஞ்சள் நிறம் இருந்தது, மஞ்சள் கலர் இருந்தது. இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய மகளார் பசியோடு இருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். அதனால் தான் இந்த மஞ்சள் நிறம் அவருடைய முகத்திலே இருக்கிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், பசியை அகற்றுபவனே, தேவைகளை நிறைவேற்றுபவனே, இந்த எனது மகளார் அவர்களுடைய பசியை போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த கணம் அவருடைய முகத்திலே இருந்த மஞ்சள் நிறம் அகண்டு விட்டது. இதை இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கேட்டேன், உங்களுக்கு பசி என்று ஏற்படுகிறதா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், மா ஜுஅத்து பாதஹா,
அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தார்களே, பசி வரக்கூடாது என்று. அதற்கு பிறகு பசி என்பதையே நான் உணர்வதில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தபுரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீர்களா? அவருடைய வாழ்நாளில் பிறகு இந்த பிரார்த்தனைக்கு பிறகு பசி என்பதே தெரியாமலேயே, அந்த உணர்வை பிறக்காமலேயே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகை விட்டு மறைகின்ற போது கூட மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் குளிக்க வேண்டும் என்றார்கள். தண்ணீருக்கு நான் ஏற்பாடு செய்தேன். என்றைக்கும் அப்படி குளித்ததில்லை, அவ்வளவு அழகாக அன்றைய தினம் குளித்தார்கள். பிறகு என்னிடம் சொன்னார்கள், இருக்கிற என்னிடம் இருக்கிற துணிகளில் புதிய துணியாக எது இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள் என்றார்கள். நான் புதிய துணி எடுத்து கொடுத்தேன், அதை அணிந்து கொண்டார்கள். பிறகு என்னிடம் சொன்னார்கள், வீட்டின் மையப்பகுதியிலே எனது படுக்கையை போடுங்கள் என்றார்கள். நான் படுக்கையை போட்டேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு சென்று படுத்து கொண்டார்கள். அப்பொழுது என்னிடம் சொன்னார்கள், இன்னி மக்பூலத்துன் அல் ஆன், இப்பொழுது எனது உயிர் பிரியப்போகிறது, எனது உயிர் இப்பொழுது பிரியப்போகிறது என்று இரண்டு தடவைகள் சொன்னார்கள். அவருடைய உயிரும் பிரிந்தது. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததற்கு பிறகு நடந்தவற்றையெல்லாம் நான் அவர்களிடம் கூறினேன் என்பதை அறிவிக்கிறார்கள் சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உலகத்தில் தன்னுடைய உயிர் பிரிய போகிறது என்பதை புரிந்து கொண்டு அழகாக குளித்துவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துவிட்டு படுக்கையிலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம் அவர்களிடமிருந்து நிகழ்ந்திருக்கிறது. ஒருவர் எப்போது மரணிப்பார் தெரியாது மற்றவர்களுக்கு, ஆனால் இறை தூதர்களுக்கு தெரியும், இறை நேசர்களுக்கு தெரியும். அவற்றில் ஒன்றுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவித்ததும் கூட. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறுவோம். அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய பாடமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.